ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஏஎம்எஃப் பேனல் பற்றின டீட்டெயில்ஸும் அதில் ஃபால்ட் என்னென்ன ஃபால்ட் எப்படி அட்டன் பண்ணலான்றத சர்க்கியூட் டயக்ராம் பற்றியும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்ததால் டைரெக்டாக நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 10 kVA டிஜி, இபி வந்து 3 phase இருக்கிற டைப்புக்கு. பிராண்ட் நேம் வந்து ஐஷர் என்ஜின் யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டர். ப்ரோகாம் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஏஎம்எஃப் பேனல். ரிலையன்ஸ் டவர் இருக்கிற சைட்டோட மாடல் இது. இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து 12 volt DC. இந்த டைப் பேனலில் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஜென்ரலாக என்னென்ன இருக்குன்றதை ஒரு ஓரளவு பார்க்கலாம். பேனலோட டோரில் டாப்பில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற புஷ் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேனலோட டோரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து பேனல் போர்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே டாப் ரோவில் கண்ட்ரோல் ஃபியூசர்ஸ் அண்ட் எம்சிபி கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 2 conductor கொடுத்துருக்காங்க. தென் இபி இன்கமரோட பிரேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரலாக இருக்கிற ஒரு ஜென்ரல் பார்ட்ஸ். இப்போ பேனலோட இபி சர்க்கியூட், அதாவது லோடு சர்க்கியூட் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து ஓரலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இபி இன்புட் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர் இருக்குது. அப்புறம் டிஜி கனெக்டர், தென் லோட் கனெக்டர், அதாவது அவுட்புட் எடுக்கிற லோட் கனெக்டர். இப்போது இபி சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இபி சப்ளை நம்ம இன்புட் கனெக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு 4-pole பிரேக்கருக்கு வருது. அந்த 4-pole பிரேக்கர்லேருந்து 4-pole இபி கான்டாக்டருக்கு வருது. அந்த இபி கான்டாக்டோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டிஜி கான்டாக்டர் கூட பேரலாக லூப் பண்ணியிருக்காங்க. அந்த லூப்லேருந்து அவுட்புட் வந்து அவுட்புட் கனெக்டர்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து இபி சைடோட லோட் ட்ராவல் பண்ணுற சர்க்கியூட் இது. அதே சேம் டிஜி சைடும் டிஜி கனெக்டர்லேருந்து 2-pole பிரேக்கர், 2-pole பிரேக்கர்லேருந்து டிஜி கான்டாக்டர். டிஜி கான்டாக்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் டிஜின்றதால அடுத்த 2 phaseக்கு ஆர் ஃபேஸை லூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 phase வர மாதிரி தான் அவுட்புட் வந்து வரும். இந்த அவுட்புட் வந்து 2 conductorலையும் லூப் பண்ணியிருக்கிறதால அவுட்புட் வந்து ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். அதாவது இபி அல்லது டிஜி ஏதாச்சும் ஒன்று தான் வந்து அவுட்புட் வந்து வரும். ரெண்டும் சேம் டைமில் வந்து ஆப்ரேட் ஆகாது. இதுக்கு வந்து இன்டர்லாக் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே ஒரே டைமில் ஆன் ஆகாது. ஏதாச்சும் ஒரு அவுட்புட்டு தான் வந்து நமக்கு லோடு வழியாக வந்து வெளியில் வரும். இது தான் வந்து லோடோட சர்க்கியூட் வந்து டயக்ராம். இப்போ இந்த லோட் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற கண்ட்ரோல் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட்குள்ளே போகலாம். இப்போ இந்த லோட் சர்க்கியூட்டில் நம்ம 3 phase இபி வந்து வருதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த 3 இபி ஃபேஸ்லேயும் இருந்தும் ஒரு கண்ட்ரோல் ஒயர், அதாவது 1.5 square சின்ன ஒரு மெல்லிஸ் ஒயர் வந்து கண்ட்ரோலுக்காக 3 phaseலேருந்து எடுத்திருப்பாங்க. அதோட பெருள் நம்பர் பார்த்திங்கன்னா M10, M30, M50. அதாவது RYB அதோட கோடோட பெருள் நம்பர் M10, M30, M50. இதுதான் வந்து கண்ட்ரோல் ஒயருக்கு இபியோட சென்சிங் ஒயர் இந்த மெயின் சர்க்கியூட்லேருந்து வெளியே வர ஒயர் ஸ்டார்டிங் நம்பர் M10, M30, M50. இந்த 3 phaseஓட ஒயரும் டாப்பில் இருக்கிற கண்ட்ரோல் ஃபியூஸ்க்கு, அதாவது 6 amps ஃபியூஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஃபியூஸ்க்கு பாட்டமில் போயிட்டு கனெக்ட் ஆகும். இந்த 3 phase வந்து அங்கே போய் கனெக்ட் ஆன உடனே நியூட்ரல் வந்து அதுக்கு பக்கத்தில் நியூட்ரல் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் 3 phaseஓட சென்சிங் ஆகிற சர்க்கியூட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஃபியூஸோட அவுட்புட்டு, அதாவது M11, M31, M51, இந்த அவுட்புட்டு மூணுமே வந்து டைரெக்டாக கண்ட்ரோலரோட, அதாவது ப்ரோகாம் கண்ட்ரோலரோட பேக் சைடில் சென்சிங்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இபி இன்கமிங் சென்சிங் கண்ட்ரோல் போர்டுக்கு போகிற வரைக்கும் உண்டான பெருள் நம்பர்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் இந்த டிராயிங்கோட பெருள் நம்பர்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பேனல் முன்னாடி இருந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபுல்லாகவே பெருள் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பேனல் பற்றின ஐடியாவோ இல்லைனா பேனல் நியர்பை நீங்கள் இருந்து பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் நீங்கள் வெறுமே இந்த வீடியோ பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 3 phase ப்ளஸ் ஒரு நியூட்ரல் வந்து கண்ட்ரோலோட பேக் சைடில் கொடுக்குறாங்க ஃபியூஸோட அவுட்புட்டு.
M11, M31, M51. இது மூணு கண்ட்ரோலருக்கு போயிடுது. இதில் ஒரு ஃபேஸோட சர்க்கியூட், அதாவது ஆர் ஃபேஸோட சர்க்கியூட் பெரோல் நம்பர் மட்டும் எடுத்து நம்ம இந்த டோட்டல் கண்ட்ரோலருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த மூணு ஃபேஸில் ஒரு அவுட்புட், அதாவது M11 ஃபியூஸோட அவுட்புட், M10 இன்கமிங், M11 அவுட்புட்டு ஃபியூஸோட அவுட்புட்டு, அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் எடுத்து ஆட்டோமேனல் செலக்டர் சுவிட்சில் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்டர் சுவிட்சை ஆட்டோவில் வைக்கும்போது, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டோவில் இபி சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற சர்க்கியூட். ஸோ இப்போ செலக்டர் சுவிட்சை வந்து நம்ம ஆட்டோவில் வைக்கிறோம். ஆட்டோவில் வைக்கும்போது இந்த M11 செலக்டர் சுவிட்சிலேருந்து M12 அப்படின்ற பெரோல் நம்பர் போட்டால் ஒயரில் அவுட்புட்டாக நேராக வந்து 4 ரிலே கார்டுக்கு வந்து போகும். உங்களுக்கு டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா புரியும். 4 ரிலே கார்டில் ஒரு NYNC பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 4 ரிலே கார்டோட இபி கான்டாக்டர் ரிலேவோட என்சி பாயிண்ட்டில் இந்த பெரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இபி கான்டாக்டரோட ரிலே சின்னதாக இருக்கும். மொத்தம் 4 ரிலே கார்டில் 4 ரிலே இருக்கும், 2 பெரிய ரிலே 2 சின்ன ரிலே இருக்கும். அதில் ஒரு சின்ன ரிலேயில் இந்த என்சி பாயிண்டில் M12 ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்சி பாயிண்ட், அதாவது காமன் பாயிண்ட்டு என்சி பாயிண்ட்டு, காமனில் M12, என்சி பாயிண்டில் M14, அது ரெண்டு நம்பரை எப்படி வேணாலும் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, காமன் என்சி. ஓகே, காமனில் M12 கொடுத்து என்சி பாயிண்ட்டில் M14 பெரோல் நம்பர் போட்ட ஒரு அவுட்புட் எடுப்பாங்க. இந்த M14 நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கான்டாக்டரோட ஆட் அண்ட் பேக், அதாவது டிஜி கான்டாக்டரோட டாப்பில் ஒரு ஆட் அண்ட் பேக் கொடுத்துருப்பாங்க. அதோட என்சி பாயிண்ட்டில் இந்த M14 பெரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த என்சி பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் M15 அப்படின்ற ஒரு பெரோல் நம்பர் போட்டு ஒரு ஒயர் எடுத்து அது இபி கான்டாக்டரோட காயில் சப்ளையில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இபி கான்டாக்டோட காயிலுக்கு இன்னொரு எண்டில் நியூட்ரல் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த கான்டாக்டோட காயில் சப்ளை வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட். ஸோ ஒரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் வழியாகவும் நியூட்ரல் வந்து டைரெக்டாகவும் இந்த காயிலில் இருக்கும். அகைன் சொல்கிறோம் பாருங்கள், சிங்கிள் ஃபேஸ் ஆட்டோமேனல் செலக்டர் சுவிட்சில் M11 இன்புட் வந்து M12 அவுட்புட்டாக வந்து 4 ரிலே கார்டோட காமனில் M12 கொடுத்துருப்பாங்க. அதோட என்சி பாயிண்ட்லேருந்து M14 எடுத்திருப்பாங்க. டிஜி கான்டாக்டோட ஆட் அண்ட் ப்ளக்கில் M14 வந்து அதோட என்சி பாயிண்ட்லேருந்து M15 வழியாக இபி கான்டாக்டருக்கு வந்து சப்ளை வரும். இது ஆட்டோவில் இருக்கும்பொழுது இந்த சர்க்கியூட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாத பட்சத்தில் கான்டாக்டர் வந்து டைரெக்டாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஆட்டோவில் வச்சோடனே கான்டாக்டர் வந்து டைரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து இபி கான்டாக்டர் ஆட்டோவில் ஒர்க் பண்ணுற சிம்பிள் சர்க்கியூட். இதுதான் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பெரோல் நம்பர்ஸ் தான். இப்போ கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது M11லேருந்து ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். M11ல் சப்ளை இருக்கான்னு பார்க்கணும், M12ல் சப்ளை வருதான்னு பார்க்கணும், M14க்கு சப்ளை வருதான்னு பார்க்கணும், M14லேருந்து M15க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கான்டாக்டருக்கு வருதான்னு பார்க்கணும். இந்த எல்லா இடத்துலையும் சப்ளை வந்து கான்டாக்டர் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து காயில் தான் மாற்றணும். காயில் ப்ராப்ளம்ன்றது ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம். நியூட்ரலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது கான்டாக்டரோட காயில் நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது 230 வோல்ட் வந்ததுன்னா ஓகே, சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் இல்லை, கான்டாக்டர் தான் மாற்றணுன்றதை நம்ம காயில் தான் மாற்றணும் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கான்டாக்டர் பர்ன் ஆயிருந்தால் டோட்டலாக மாற்றிடலாம், இல்லை காயில் மட்டும் ஃபெயிலியர் ஆயிருந்தால் காயில் மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான சர்க்கியூட்டு. இப்போ 4 ரிலே கார்டில் காமன் பாயிண்டில் நம்ம இந்த காமன் என்சி பாயிண்டில் வந்து இந்த சப்ளை கொடுத்துருப்போம். அதே மாதிரி 4 ரிலோட காயில் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இபி கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகும்போது இப்போதைக்கு கண்ட்ரோலர்லேருந்து எந்த கமெண்ட்டுமே வராது, ஏன்னா இது என்சி பாயிண்டில் தான் ரிலே இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த கமாண்டுமே வராது, டைரெக்டாக வந்து கான்டாக்டர் வந்து ஆட்டோவில் க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து இபி கான்டாக்டரோட சிம்பிள் சர்க்கியூட். இப்போ இபி கான்டாக்டர் வந்து மேனுவலாக எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சேம் அதே ஆட்டோமேனல் செலக்டர் வந்து போகிறோம்.
M11 வந்து ஆட்டோ மேனுவல் செலக்டர் சுவிட்சில் இன்புட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ M13 அவுட்புட், அதாவது மேனுவலாக கான்டக்டரை வந்து செலக்டர் சுவிட்ச் வந்து நீங்கள் மேனுவலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா M13 அவுட்புட்டில் தான் வந்து சப்ளை வரும். M11ல இருக்கிற சப்ளை M13க்கு வரும். M13லேருந்து பார்த்தீங்கன்னா கான்டக்டர் க்ளோஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதோட பேக் சைடில் NO பாயிண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சிலிருந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கரை ஆஃப் பண்ணுறதுக்கு, அதாவது இபி மெயின் சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிப் அந்த சுவிட்சோட பேக் சைடில் NC பாயிண்ட் இருக்கும், அதில் அந்த M13 கொடுத்துருப்பாங்க. அதோட அவுட்புட்டு M14 நேராக டிஜி கான்டாக்டரோட ஆட் அண்ட் ப்ளக்குக்கு NC பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இந்த இபி புஷ் பட்டனோட பேர்லலாம் பார்த்தீங்கன்னா இபி கான்டாக்ட் ஆட் அண்ட் ப்ளக்கோட NO பாயிண்ட்டை வந்து பேரல் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா M13 அவுட்புட் வந்து M13A இந்த பெருள் நம்பர் இந்த இபி புஷ் பட்டன் ஆன் புஷ் பட்டன்லேயும் இருக்கும், இந்த ஆட் அண்ட் ப்ளக்லேயும் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ அடுத்து டிஜி கான்டாக்டருக்கு போகிற M14 M15 வழியாக கான்டாக்டருக்கு த காயில் சப்ளைக்கு போயிடும். இது வந்து எந்த M14ன்றது ஆல்ரெடி நம்ம ஆட்டோவில் இருக்கிற சர்க்கியூட் அதே சேம் லைன் தான். ஸோ M14க்கு போனோடனே NC பாயிண்ட் வழியாக M15க்கு காயில் சப்ளை வந்துடும். இப்போ உங்களுக்கு மேனுவலாக கான்டாக்டர் க்ளோஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் வச்சு கான்டாக்டர் காயிலில் சப்ளை இதுதான்னு பார்த்து சப்ளை வந்ததுன்னா ஓகே காயில் இல்லை கான்டாக்டர் ப்ராப்ளம் அதை சேஞ்ச் பண்ணணும். இன்கேஸ் சப்ளை வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மல்டிமீட்டர் ஒரு எண்டை நியூட்ரலில் வச்சுட்டு இந்த M11ல் சப்ளை வருதான்னு பார்க்கணும், அடுத்து M13ல் வருதான்னு பார்க்கணும். கான்டாக்டர் க்ளோஸ் பட்டன் NO பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டனோட பேக் சைடில் M13 A அதாவது ப்ரெஸ் பண்ணும்போது M13A வந்து சப்ளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ M13A சப்ளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ ட்ரிப் புஷ் பட்டனோட அவுட்புட்டு M14க்கு சப்ளை வருதான்னு பார்க்கணும். இதேமாதிரி 1 by 1 நீங்கள் சப்ளை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சு ஃபைனலாக நீங்கள் காயிலில் சப்ளை வச்சு செக் பண்ணும்போது சப்ளை வந்துருச்சுன்னா கான்டாக்டர் க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகாத பட்சத்தில் காயிலோ இல்லை கான்டாக்டரோ தான் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் வந்து இபி கான்டாக்டர் வந்து மேனுவலாக க்ளோஸ் ஆகிற சர்க்கியூட் டயக்ராம். இதில் நீங்கள் எல்லாமே வந்து பெருள் நம்பரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த நம்பரை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த சர்க்கியூட் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஃபால்ட்டை ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். அடுத்து டிஜி கான்டாக்டரோட சர்க்கியூட் டயக்ராம் சேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஆட்டோ மோட், ஆட்டோ மோடில் வந்து டிஜி சப்ளை அதாவது டிஜியோட கண்ட்ரோல் ஃபியூஸ் நம்ம 6 amps ஃபியூஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 6 amps ஃபியூஸில் EN E11 ஆக்சுவலாக வந்து E10 அந்த ஃபியூஸுக்கு முன்னாடி ஒரு பெருள் இருக்கும், அது டிஜி இன்கம்மர் பிரேக்கர்லேருந்து எடுத்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் ஒயர் பெருள் நம்பர் தெரியும். அங்கேருந்து E10 எடுத்து நேராக ஃபியூஸில் கொடுத்து 6 amps ஃபியூஸோட அவுட்புட்டு E11 வழியாக நம்ம வந்து E11 எடுத்து ஆட்டோமேட்டிக் செலக்டர் சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரல் வந்து அதேமாதிரி நியூட்ரல் லிங்க் போட்டு டைரெக்டாக எடுத்திருப்பாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் செலக்டர் சுவிட்சில் E11 ஆட்டோ மோடில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா E12ன்ற பெருள் வழியாக டிஜி கான்டாக்டரோட காயில் அதாவது ஆப்ரேட்டிங் ரிலே 4 relay கார்டில் டிஜி கான்டாக்ட் ரிலே 4th relay வந்து டிஜி கான்டாக்ட் ரிலே அந்த ரிலேயில் E12 கொடுத்துருப்பாங்க, NO பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இபி கான்டாக்டரில் NC பாயிண்ட் இருக்கும், இபி டிஜி கான்டாக்டில் NO பாயிண்ட் இருக்கும், இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த NO பாயிண்ட்டுக்கும் காமனுக்கும் கொடுத்துருப்பாங்க. E12 காமனில் கொடுத்து E14 NO அவுட்புட்டு எடுத்திருப்பாங்க. இந்த E14ன்ற அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா இபி கான்டாக்டரோட ஆட் அண்ட் ப்ளக்கோட NC பாயிண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த NC பாயிண்டோட அவுட்புட் எடுத்து டிஜி கான்டாக்டரோட காயில் சப்ளையில் கொடுத்துருப்பாங்க, நியூட்ரல் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இந்த சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 relay கார்டில் இருக்கிற ரிலேவோட NO பாயிண்ட்லேருந்து அவுட்புட் எடுத்திருப்பாங்க. இந்த டைப்பில் கண்ட்ரோலர்லேருந்து அந்த 4 relay கார்டுக்கு A24ன்ற பெருள் நம்பர் போட்ட ஒயர் வழியாக டிஜி கான்டாக்டருக்கு அந்த ரிலேவுக்கு வந்து கமாண்டு போகும். அந்த கமாண்டு போனால் மட்டும்தான் ரிலே ஆப்ரேட் ஆகி கான்டாக்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஆனால் இபியில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் எல்லாமே டைரெக்டாக க்ளோஸ் ஆகும்,
DG contactor close ஆகும் போது பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருந்து command A24 ன்ற வயர்ல நெகட்டிவ் command 4 ரிலே கார்டோட காயில் சப்ளைக்கு போகும் டாப்ல பாசிட்டிவ் வந்து डायरेक्टली ஆல்ரெடி இருக்கும் நெகட்டிவ் வந்து command பண்ணுனே ரிலே வந்து க்ளோஸ் ஆகும் அதாவது N வந்து NC ஆகும் E12 ல இருக்கிற சப்ளை E14 க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த E14 ன்ற சப்ளை வந்து DG அந்த EB contactorோட NC பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க அதோட அவுட்புட் E15 ஆ கன்வெர்ட் ஆகி EB DG contactorோட காயில் சப்ளைக்கு போகும் காயில் எனர்ஜைஸ் ஆகி contactor க்ளோஸ் ஆகும் இதுதான் வந்து ஆட்டோ மோட்ல DG contactor வர்க் பண்ற சர்க்யூட் சிம்பிள் டயகிராம் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இதுல வந்து இப்ப contactor க்ளோஸ் ஆகலனா நம்ம சேம் மல்டிமீட்டர்ல வந்து ஒரு நியூட்ரல் நியூட்ரல்ல ஒரு பாயிண்ட் வச்சிட்டு ஃபேஸ் வந்து பாத்தீங்கனா E11 E12 E14 E15 இது வரைக்கும் சப்ளை டிராவல் ஆகி வருதான்னு பார்க்கணும் அப்படி சப்ளை வரலனா எங்க கட் ஆகுதுன்னு பார்த்து அந்த இடத்தை அட்டென்ட் பண்ணனும் அப்படி கட் ஆகாம நேரா கான்டாக்டர் காயில் வரைக்கும் 230 வோல்ட் வந்ததுனா கான்டாக்டர் இல்ல காயில் தான் சேஞ்ச் பண்ணனும் சிம்பிள் ஈஸியா வந்து என்ன ஃபால்ட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிரலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மெயினா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும் ஈபி கான்டாக்டருக்கு வந்து 4 ரிலே கார்டுல ஈபி கான்டாக்டர் ரிலேவுல என்சி பாயிண்டும் டிஜி கான்டாக்டர்ல என்ஓ பாயிண்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க டிஜி கான்டாக்டர் க்ளோஸ் ஆகணும்னா கண்ட்ரோலர்லேருந்து கமாண்ட் வரும் அப்போது இபி கான்டாக்டரோட ரிலேக்கு எப்போ கமாண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இபி கான்டாக்டர் ரிலேவுக்கு கண்ட்ரோலர்லேருந்து கமாண்ட் வரும் ஆக்சுவலாக என்ன இதோட லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிலேவும் வந்து ஆனில் இருக்கும் ரெண்டு ரிலேவும் ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஜி சைடில் வந்து என்ஓ வந்து என்சிஐ கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிருக்கும் இபி சைடில் ஆல்ரெடி என்சியில் தான் இருக்கும் அது வந்து என்ஓ ஆகிருக்கும் ஸோ சப்ளை வந்து கான்டாக்டருக்கு வந்து போகாது இது ஒரு இன்டர்லாக் சிஸ்டம் தான் இந்த இன்டர்லாக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த என்ஓ என்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இபி கான்டாக்டர் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஆனில் தான் இருக்க போகுது மேபி பவர் கட் ஆகாத வரைக்கும் அது ஆனில் தான் இருக்கும் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவும் வந்து கண்டினியூவாக எனர்ஜைஸ்லேயே இருந்து இருக்கணும் அதாவது என்ஓவில் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டினியூவாக எனர்ஜைஸில் இருக்கணும் கண்ட்ரோலரும் கண்டினியூவாக கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு பாயிண்ட் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஜி ரன் ஆகிறப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகிட்டு கான்டாக்டர் க்ளோஸ் ஆகாமல் ஒரு இன்டர்லாக்காக ஒர்க் பண்ணோம் மற்ற டைமில் வந்து சிம்பிளி வந்து ரிலே ஆஃபில் இருக்கும் கமாண்டும் கண்ட்ரோல் வந்து போகாது இபி கான்டாக்டர் வந்து எப்போவும் வந்து ஆனில் இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ரெண்டு முறை கேட்டு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியும் இது ஒரு பாயிண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஓகே அடுத்து வந்து மேனுவலாக வந்து எப்படி டிஜே கண்டக்டர் க்ளோஸ் ஆகுதுன்றதை வந்து நம்ம இப்போது பார்க்கலாம் மேனுவலாக பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி E11 வந்து ஆட்டோமேட்டிக் செல்ஃப் சுவிட்சில் வரும் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா E13 வரும் அந்த E13 வந்து பார்த்திங்கன்னா டிஜி கான்டாக்டர் க்ளோஸ் அப்படின்ற பட்டனோட பேக் சைடில் என்ஓ பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பட்டனோட அவுட்புட்டு வந்து E13A அதாவது நீங்கள் கான்டாக்டர் க்ளோஸ் அப்படின்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த E13ல இருக்கிற சப்ளை E13A வழியாக அவுட்புட் வெளியே வரும் இதுக்கும் வந்து பேரலலாக பார்த்தீங்கன்னா டிஜி கான்டாக்டோட ஆட் அண்ட் ப்ளக்கிலிருந்து என்ஓ பாயிண்ட்டில் இந்த சேம் பெருல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கான்டாக்டர் க்ளோஸ் ஆகும்போது இந்த ஆடானும் வந்து என்ஓவில் வந்து என்சி ஆகும் நம்ம புஷ் பட்டன் வந்து கை எடுத்தாலும் கான்டாக்டர் வந்து கண்டினியூவாக பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஆட் அண்ட் ப்ளக்கோட என்ஓ பாயிண்ட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது இபி கான்டாக்டர்லேயும் இதே சேம் ப்ரொசீஜர் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா E11 ஆட்டோ மேனுவல் செல்டர் சுவிட்சுக்கு வந்து மேனுவல் போர்ட் E13 வழியாக கான்டாக்டர் க்ளோஸ் பட்டனுக்கு வந்து அதோட என்ஓ பாயிண்ட்டோட அவுட்புட்டு E13 அப்படின்ற பெருள் நம்பர் கான்டாக்டர் ட்ரிப் புஷ் பட்டனோட என்சி பாயிண்ட்டில் என்ட்ரு ஆகும் அந்த என்சி பாயிண்ட்டோட அவுட்புட்டு E14 அந்த E14 வந்து இபி கான்டாக்டோட ஆட் அண்ட் ப்ளக்கோட என்சி பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட அவுட்புட்டு E15 இது சேம் அதாவது ஆட்டோ சர்க்கியூட்டில் இருக்கிற சர்க்கியூட்டே தான் மேனுவல் சர்க்கியூட்டும் E14லேருந்து கண்டினியூவாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்டர் அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது E13ல இருக்கிற பவர் சப்ளை E13A வந்து அந்த ட்ரிப் புஷ் பட்டனோட என்சி பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணி இபி கான்டாக்டோட என்சி பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணி E15க்கு போயிட்டு கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகுது
நம்ம புஷ் பட்டன் அந்த கையை எடுத்தாலும் காண்டாக்டர் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக டிஜி காண்டாக்டோட ஆட் அண்ட் பிளக்கில் என்ஓ பாயிண்டில் அந்த E13 E13A அப்படின்ற பெருள் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் க்ளோஸ் ஆனோன்னே E13ல இருக்கிறது E13A வழியாக ட்ராவல் பண்ணி E15க்கு வந்து சப்ளை போகும். இப்படி தான் வந்து டிஜி காண்டாக்டர் வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற சர்க்கியூட் வந்து ஒர்க் பண்ணுது. இதுலேயும் வந்து காண்டாக்டர் காயில் ப்ராப்ளம்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர், நியூட்ரலில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு E11, E13, E13A, E14, E15 இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அப்படி மீறி சப்ளை இங்கே வந்துருச்சு ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் காண்டாக்டரோ இல்லைனா காயிலோ வந்து நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஓகே, இது வந்து இது வரைக்கும் நம்ம இபிஎன் டிஜி காண்டாக்ட் வந்து ஆட்டோவிலும் மேனுவலும் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற சர்க்கியூட்டை வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா டிஜி ஸ்டார்ட் ஸ்டாப் சர்க்கியூட், அதை பற்றி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ செலக்டர் சுவிட்ச் வந்து நமக்கு ஆட்டோவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா செலக்டருக்கு சுவிட்சில் இன்புட் வந்து K2B பெரோல் நம்பர் நெகட்டிவ், செலக்டர் சுவிட்சோட அவுட்புட் வந்து A40. இது வந்து கண்ட்ரோலரோட பேக் சைடில் ஆட்டோ மேனுவல் செலெக்ஷன் இன்கமிங் இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த A40. ஸோ நீங்கள் ஆட்டோவில் வைக்கும்போது இந்த A40 வழியாக நெகட்டிவ் வந்து கண்ட்ரோலருக்கு போன உடனே கண்ட்ரோலர் வந்து ஆட்டோவில் ஒர்க் பண்ணும். இப்போ பவர் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்ட் கமாண்ட் வந்து A3 அப்படின்ற ஒரு பெரோல் நம்பர் வழியாக இந்த 4 ரிலே கார்டோட ஸ்டார்ட் ரிலேயோட காயில் சப்ளைக்கு நெகட்டிவ் கமாண்ட் போகும். ஸோ ஆட்டோவில் இருக்கும்போது கே டூ பின்ற நெகட்டிவ் செலக்டர் சுவிட்ச் வழியாக A40க்கு போயிட்டு கண்ட்ரோலரை வந்து ஆட்டோ மோடில் வைக்கும். கமாண்டு வந்து கண்ட்ரோலர் வந்து A3 அப்படின்ற ஒரு பெருள் நம்பர் போட்ட கேபிள் வழியாக 4 ரிலேவோட ஸ்டார்ட் காயிலுக்கு வந்து நெகட்டிவ் கமாண்டில் கனெக்ட் ஆகும். 4 ரிலே கார்டில் ஸ்டார்ட் ரிலேவுக்கு வந்து K11A பாசிட்டிவ் வந்து ஆல்ரெடி காமனாக வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த A3லேருந்து நெகட்டிவ் போனோடனே அந்த ஸ்டார்ட் ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ட் ரிலேவோட என்ஓ பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா K1 அப்படின்ற பெருள் நம்பர் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் K1 வந்து பாசிட்டிவ், அது வந்து காமனில் வந்து டைரெக்டாக எப்போவுமே சப்ளை இருந்துகிட்டு இருக்கும். அதோடய என்ஓ பாயிண்டில் K19 பெருள் நம்பர் போட்ட ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ரிலே எனர்ஜைஸ் ஆகும்போது K1 இருக்கிற பாசிட்டிவ் வந்து இந்த K19 வழியாக கனெக்டரில் போய்ட்டு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்டோட அவுட்புட்டில் அதே சேம் K19 எடுத்திருப்பாங்க, இது ஸ்டார்டர் மோட்டரோட சொல்நாடில் போய்ட்டு கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஸ்டார்டர் மோட்டர் ரன் பண்ண வைக்கிற வர ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்குற பாயிண்டில் இந்த K19 வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி வந்து K2 வந்து டைரெக்டாக வந்து ஸ்டார்டர் மோட்டரோட சொல்நாடில் இருக்கும். ஸோ அப்போ இந்த K9லேருந்து வழியாக பாசிட்டிவ் போனவுடனே ஸ்டார்டர் மோட்டரில் இருக்கிற சொல்நாடு எனர்ஜைஸ் ஆகி மோட்டரை ரன் பண்ண வச்சு என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் வந்து இந்த ஆட்டோ மோடில் ஸ்டார்ட் ஆகிற சர்க்கியூட் டயக்ராம். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு முறை பாருங்கள், ஈஸியாக புரியும். அதாவது கண்ட்ரோலருக்கு வந்து ஆட்டோவில் வைக்கிற கமாண்ட் வந்து செலக்டர் சுவிட்ச் வழியாக K2B வழியாக நெகட்டிவ் போயிட்டு A40ன்ற கேபிள் பெருள் நம்பர் போட்ட கேபிள் வழியாக கண்ட்ரோலருக்கு நெகட்டிவ் போகுது. போகிறப்ப வந்து கண்ட்ரோலர் வந்து ஆட்டோ மோடில் ஒர்க் பண்ணும். கண்ட்ரோலர் வந்து ஸ்டார்ட் கமாண்ட் வந்து A3 பெருள் போட்ட ஒயர் வழியாக 4 ரிலே கார்டுக்கு வரும். ஸோ இது வந்து DC சர்க்கியூட்டு, அதாவது DC-யில் கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. இப்போ வந்து 4 ரிலே கார்டு எனர்ஜைஸ் ஆகும்போது K1 இருக்கிற பாசிட்டிவ் K19 வழியாக ட்ராவல் பண்ணி ஸ்டார்டர் மோட்டருக்கு கமாண்டு போகும். ஸோ இது வந்து இப்போ வந்து ஆட்டோவில் வந்து டிஜி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து மேனுவலாக எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ மேனுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டர் சுவிட்சை வந்து மேனுவல் வைக்கும்போது செலக்டர் சுவிட்சோட இன்புட்டான K2B அப்படின்ற நெகட்டிவ் கமாண்ட் வந்து அவுட்புட் வந்து A5 வரும். இப்போ வந்து கண்ட்ரோலருக்கு போன அந்த A40 வந்து கட் ஆகிடும். ஸோ கட் ஆனோடனே கண்ட்ரோலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக மாறிடும். அதோட நெகட்டிவ் கட் ஆகிட்டு A5 வழியாக ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் வந்து அந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனில் வந்து நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த A3 அப்படின்ற பெருள் நம்பருக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வந்து மூவ் ஆகி ரிலேக்கு போகும். ஆல்ரெடி வந்து சேம் அந்த ஆட்டோவில் இருக்கிற அதே சர்க்கியூட் தான் இப்போ இதுலேயும் இருக்கும். இந்த A3 நெகட்டிவ் கிடச்சோடனே K11 இருக்கிற பாசிட்டிவ் ஆல்ரெடி அங்கே இருக்கும், நெகட்டிவ் போனோடனே ஸ்டார்ட் ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும்.
இந்த K1ல இருக்கிற பாசிட்டிவ் எப்பவுமே அங்கே பர்மனெண்ட்டாக இருந்துகிட்ருக்கோம். ரிலே எனர்ஜைஸ் ஆனோடனே பாசிட்டிவ் K1ல இருக்கிற பாசிட்டிவ் K19 வழியாக ட்ராவல் பண்ணி ஸ்டார்டர் மோட்டருக்கு போயிடும். ஸ்டார்டர் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் வந்து மேனுவலான இருக்கிற ஒரு சர்க்கியூட்டு. இப்போ ஸ்டாப் வந்து ஆட்டோவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். சேம் அதே K2B வந்து நெகட்டிவ், அது வந்து செலக்டர் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். ஆட்டோவில் வைக்கும்போது அதோட அவுட்புட் A40 போய் கண்ட்ரோலர் வந்து ஆட்டோ மோட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து டிஜி வந்து ஆஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் வந்து A4 வழியாக நெகட்டிவ் கமாண்ட் வந்து போகும். A4 போயிட்டு 4 ரிலே கார்டில் இருக்கிற ஸ்டாப் ரிலேவை வந்து ஆப்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டாப் ரிலேக்கு ஆல்ரெடி K11A அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து A4லேருந்து நெகட்டிவ் கிடச்ச உடனே ரிலே வந்து ஸ்டாப் ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸ்டாப் ரிலேவில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா NO பாயிண்ட்டில் காமனில் வந்து K1ன்ற பாசிட்டிவ் பர்மனெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆன உடனே K1ல வர பாசிட்டிவ் வந்து NO பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி K166 அப்படின்ற பெருவல் போட்ட கேபிள் வழியாக பாசிட்டிவ் ட்ராவல் பண்ணி கனெக்டருக்கு போகும். கனெக்டர்லேருந்து அந்த K166 அந்த பெருவல் ஒயர் வந்து ஸ்டாப் சுலனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்டாப் சுலனோட K2ன்ற நெகட்டிவ் வந்து பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ K166லேருந்து பாசிட்டிவ் போன உடனே ஸ்டாப் சுலனோட வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டு என்ஜின் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம ஸ்டாப் டைம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த டைம் வரைக்கும் வந்து சுலனாடு எனர்ஜைஸ் ஆகிருக்கும். அந்த ஸ்டாப் டைம் முடிஞ்ச உடனே சுலனாடு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த டைம் பீரியட்குள்ளே என்ஜினும் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து ஆட்டோவில் இருக்கிறப்போ இன்ஜின் ஸ்டாப் ஆகிற சர்க்கியூட் டயக்ராம். இதில் வந்து ஸ்டாப் சுலனாடு வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சா இல்லையா இல்லை ஒர்க் ஆகலைனா இந்த 4 ரிலே கார்டில் இந்த சர்க்கியூட் படி பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ணிக்கணும். K166 வரைக்கும் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா ஸோ சுலனாடில் தான் ப்ராப்ளம் இருக்கும். அப்படி வரலனா 4 ரிலே கார்ட் இல்லை கமாண்ட் ஒயர் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேனுவல் ஸ்டாப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செலக்டர் சுவிட்சில் வந்து அந்த K2B இன்புட் வந்து நெகட்டிவ், நீங்கள் வந்து மேனுவல் வச்ச உடனே அவுட்புட் வந்து A5 வழியாக மேனுவல் ஸ்டாப் பட்டனுக்கு வந்து போகும். ஸோ மேனுவல் ஸ்டாப் பட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது A5ல இருக்கிற நெகட்டிவ் வந்து A4 வழியாக 4 ரிலே கார்டோட காயில் சப்ளைக்கு போகும். ஆல்ரெடி சேம் அந்த ஆட்டோவில் இருக்கிற பர்பஸ் தான் மேனுவலாகவும். ஸ்டாப் ரிலேக்கு வந்து K11ன்ற பாசிட்டிவ் காமனில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். இந்த A4 வழியாக நெகட்டிவ் கிடச்ச உடனே ரிலே எனர்ஜைஸ் ஆகிட்டு K1ல இருக்கிற பாசிட்டிவ் சப்ளையை K166க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே ஸ்டாப் சுலனாடு வந்து எனர்ஜைஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ நேரம் சுலனாடு பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் வந்து சுலனாடு வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ கை எடுக்கிறீங்களோ அப்போ வந்து சுலனாடு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து மேனுவலாக பண்ணும்போது என்ஜின் ஆஃப் ஆகிற வரைக்கும் நம்ம தான் வந்து சுலனாடை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிற டைம் அந்த இன்ஜின் ஆஃப் பண்ணோடனே நீங்கள் வந்து கை எடுக்கும்போது வந்து சுவிட்சிலேருந்து நீங்கள் கை எடுத்தாலே சுலனாடு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து மேனுவலாக வந்து என்ஜினை ஸ்டாப் பண்ணுற சர்க்கியூட். ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டிஜி வந்து ஆட்டோவில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, மேனுவலாக எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி எப்படி ஆட்டோவில் ஸ்டாப் ஆகுது, எப்படி மேனுவலாக ஸ்டாப் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து சர்க்கியூட் மூலிமா எப்படி அட்டன் பண்ணலாம் ஃபால்ட் வந்தால் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டோட்டலாக ஒரு இந்த 10 kVA டிஜியில் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், அது எப்படிலாம் வந்து செக் பண்ணலாம், எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சர்க்கியூட் டயக்ராமில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்.